கல்வி நேயர்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்கள் தொடர்பில் வெளியான தகவல். 50,000 ரூபாய் மானியம் குறித்த செய்தி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். கொழும்பில் வீடொன்றுக்குள் ஆயுதம் தாங்கிய குழுவினர் தகவல், சுற்றி வளைத்த போலீசார். இன்று அதிகாலையில் ரயிலுடன் மோதி 2 காட்டு யானைகள் பலி. எரிபொருள் விலை குறைப்பு ஜனாதிபதி அனுரவிற்கு அழுத்தம். வாய் தர்க்கம் கைகலப்பாக மாறியதில் ஒருவர் உயிரிழப்பு. இலங்கை பெருங்கடலை மாசுபடுத்திய 26 கப்பல்கள். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு 3,045 முறைப்பாடுகள். தொடர்பென விரிவான செய்திகள். 2024 ஆண்டில் முதல் 8 மாதங்களில் அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் மற்றும் கொடுப்பனவு வழங்குவதற்காக அரசாங்க பெருந்தொகை பணத்தை செலவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வருடத்தின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் 6.7% அதிகரிப்பினை பதிவு செய்துள்ளதாக அறிக்கை ஒன்றில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனால் கடந்த ஆண்டு 2023 முதல் 8 மாதங்களில் அரச ஊழியர் சம்பளம் மற்றும் கொடுப்பனவு ₹61,806.6 கோடியாக, இந்த ஆண்டின் முதல் 8 மாதங்களில் ₹65,950.2 கோடியாக உயர்ந்துள்ளது. இந்த சம்பள செலவுகள் அதிகரிப்பதற்கு முக்கிய காரணம் ஜனவரி 2024 முதல் வாழ்க்கை செலவு கொடுப்பனவாக 5,000 ரூபாய் அதிகரிக்கப்பட்டமை என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தால் நிதி மானியங்கள் வழங்கப்படுவதாக கூறி நிதி மோசடி இடம்பெறுவதாக கணனி அவசர நிலை பதிலளிப்பு குழுவின் சிரேஷ்ட பொறியியலாளர் சாருகா தமிழ்புல கூறியுள்ளார். அது குறித்து பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் கூறுகையில், 50,000 ரூபாய் மானியம் வழங்குவதாக உறுதியளிக்கும் போலீஸ் செய்திகளை பெறுவது குறித்து பொதுமக்களிடமிருந்து பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இவ்வாறான செய்திகளில் உள்ள எந்த ஒரு இணைப்புகளையும் கிளிக் செய்வதை தவிர்க்கவும். இந்த இணைப்புகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதையும் தவிர்க்கவும் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கொழும்பு ராஜகிரிய கல்புத்த பகுதியில் உள்ள வீடொன்றில் ஆயுதம் தாங்கிய குழு ஒன்று தங்கியுள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் சுற்றி வளைத்துள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டுக்கமைய வெளிக்கடை போலீஸ் உத்தியோகத்தர் குழு ஒன்று நேற்று இரவு குறித்த வீட்டிற்கு சென்று சோதனை நடத்தியது. எனினும் எந்த ஒரு சட்டவிரோத செயற்பாடுகள் குறித்த எந்த ஒரு தடயமும் அங்கு கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். வீடொன்றின் உரிமையை அடிப்படையாக வைத்து இந்த தகவல் போலீசாருக்கு வழங்கப்பட்டதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கோட்டையின் முன்னாள் மேயர் ஜனக ரணவக்கம் தமது வீட்டை பலவந்தமாக கைப்பற்றியுள்ளதாக வீட்டின் உரிமையாளர் குற்றம் சுமத்தியுள்ளனர். எனினும் குறித்த வீடு தனக்கு சொந்தமானது என முன்னாள் மேயர் ஜனக ரணவக்கவும் போலீசில் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். கொழும்பு கொலண்ணாவை எண்ணெய் சேமிப்பு நிலையத்தில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி எரிபொருளை ஏற்றிச் சென்ற ரயிலில் காட்டு யானை கூட்டம் மோதியதில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. கல்லோயா கிகுரான்கொடை ரயில் நிலையங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை 3:30 மணியளவில் குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் 2 காட்டு யானைகள் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பல காட்டு யானைகள் பலத்த காயங்களுக்கு உள்ளாகியுள்ளது. ரயிலின் 4 எரிபொருள் தாங்கிகள் தடம் புரண்டுள்ளதுடன் 2 எரிபொருள் தாங்கிகள் கவிழ்ந்துள்ளது. அத்துடன் ரயிலின் இயந்திர சாரதி மற்றும் கட்டுப்பாட்டாளர் பயணித்த ரயில் பெட்டிகளும் தடம் புரண்டுள்ளன. இதேவேளை மட்டக்களப்பு கொழும்பு பிரதான மார்க்கத்தில் இயங்கும் ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளதுடன் இன்று காலை கொழும்பு கோட்டையிலிருந்து மட்டக்களப்பு வரை இயக்கப்படவிருந்த ரயில் சேவையையும் மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு நோக்கி இயக்கப்படவிருந்த ரயில் சேவையையும் ரத்து செய்ய ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது.
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தேர்தலுக்கு முன்னர் கூறியது போன்று எரிபொருளின் விலை குறைக்கப்பட்டால் ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை 82.50 ரூபாவால் குறைக்கப்படும் என தொழிற்சங்க கூட்டமைப்பின் அழைப்பாளர் ஆனந்த பாலித தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் நேற்றைய தினம் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டுவாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த விலை குறைப்புக்கு நாடாளுமன்றத்தின் அனுமதி தேவையில்லை எனவும் ஜனாதிபதி எரிபொருள் கூட்டுத்தாபனமற்றும் நிதியமைச்சுக்கு அதற்கான அதிகாரம் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் தற்போதுள்ள இந்த அநியாய விலை சூத்திரத்தை எதிர்வரும் நாடாளுமன்றத்தில் ரத்து செய்ய வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை கடந்த சில நாட்களுக்கு முன்னதாகவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் லாபம் ஈட்டும் வகையில் எரிபொருள் லிட்டர் ஒன்றுக்கு மேலதிகமாக 50 ரூபாய் வரி அறவீடு செய்வதாக ஆனந்த பாலித குற்றம் சாட்டியிருந்தார். இதன்படி 50 ரூபாய் வரி நீக்கத்துடன் எரிபொருள் ஒரு லிட்டரின் விலையை 82 ரூபாவினால் குறைக்க முடியும் என அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை தம்பளகாமம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கோயிலடி பகுதியில் நண்பர்களுக்கிடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் காரணமாக ஏற்பட்ட கைகலப்பினால் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இதன்போது கோயிலடி தம்பளகாமத்தைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையான 35 வயதையுடைய கந்தசாமி பேரின்ப ராசா என்பவரே நேற்று மாலை உயிரிழந்துள்ளார் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த நபர் குடிபோதையில் வாய் தகராறில் ஈடுபட்ட நிலையில் அது கைகலப்பாக மாறியதில் அவர் காயமடைந்து தம்பளகாமம் பிரதேச வைத்தியசாலையில் நேற்று முன்தினம் இரவு 10 மணியளவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டு சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய கோயிலடி தம்பளகாமம் பகுதியைச் சேர்ந்த 22 மற்றும் 36 வயதையுடைய இருவரை தம்பளகாமம் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தம்பளகாமம் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். கடந்த ஒரு வருடத்தில் 26 கப்பல்கள் இலங்கை பெருங்கடலை மாசுபடுத்தியுள்ளதாகவும் கடல்சார் சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. அண்மை கால வரலாற்றில் எக்ஸ்பிரஸ் பேர்ல் மற்றும் நியூ டயமண்ட் ஆகிய கப்பல்களால் இலங்கை பெருங்கடலில் கடுமையான சேதங்கள் ஏற்பட்டன. நியூ டயமண்ட் கப்பல் 2020 செப்டம்பரில் இலங்கையின் கிழக்கு கடற்கரையில் இருந்து 38 கடல் மைல் தொலைவில் தீ விபத்துக்குள்ளாகி மூழ்கியது. மேலும் 2021 மே மாதம் சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட எக்ஸ்பிரஸ் பேர்ல் என்ற கப்பல் கொழும்பு துறைமுகத்துக்கு அருகிலுள்ள கடலில் தீப்பிடித்து மூழ்கியது. இந்த கப்பல் விபத்துகள் காரணமாக இலங்கையின் கடல் சுற்றுச்சூழலுக்கு கடுமையான மற்றும் நீண்டகால சேதம் ஏற்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இவ்வாறான கடல் சூழல் மாசுபாடு விபத்துகள் இடம்பெற்ற சூழலில் பிரான்ஸ் அரசாங்கத்தின் உதவியுடன் இலங்கை கடற்பரப்பில் செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் எரிபொருள் கசிவுகளை ஆராய கடல்சார் சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபை மற்றும் பிரான்ஸ் நிறுவனத்தினால் முன்னோடி திட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. அங்கு புறப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் கடந்த ஓராண்டில் இலங்கை பெருங்கடலுக்குள் நுழைந்த 26 கப்பல்கள் இலங்கை பெருங்கடலை மாசுபடுத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த வருடத்தின் செப்டம்பர் மாதம் வரையான காலப்பகுதியில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு பொதுமக்களிடமிருந்து இதுவரை 3045 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இவற்றில் 811 முறைப்பாடுகளை விசாரணை செய்யுமாறு லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளதுடன் சுற்றி வளைப்பில் 67 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 20 போலீஸ் உத்தியோகர்களும் அடங்குகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.